ப்ரொபோசல்லாம் வந்திருக்கா? அதெல்லாம் ஒன்றா இருந்தாலே அப்படிதானே ஏகப்பட்டது வந்திருக்கு. அதில் நீங்கள் இம்ப்ரெஸ் ஆன ப்ரொபோஸ்னால் என்ன? இது என்ன தொழிலுங்க, வேற எதுவும் பண்ண முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது. நம்மளுக்கு தெரியும் எங்கே எங்கே போடணும் எங்கே போடக்கூடாது அப்படின்ட்டு. நிறைய பேர் இருக்காங்க அவங்க உடம்பு ஃபுல்லாக போடுறாங்க, அது வந்து எனக்கு பிடிக்காது. ஆனால் அம்மா இந்த வீடியோ பார்ப்பாங்க கண்டிப்பா, அவங்களே சொல்வாங்க. நிஜமாலுமே டேட்டூஸ் போட்டா அந்த மாதிரி பிரச்சனைகள் வருமா, இல்ல எந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் வரும்? நிறைய இருக்கு. ஏன்னா வந்து ஒருத்தவங்களுக்கு நர்வ்ஸ்ல போட்டு அவங்க இறந்தே போயிட்டாங்க, அடுத்தவங்களுக்கு யூஸ் பண்ண நீடில்ஸை யூஸ் பண்ணி எய்ட்ஸ் வந்துருக்கு. அதெல்லாம் உண்மைதான். இதுவும் நியூஸ்ல வந்துருக்கு, ஒருத்தவங்களை ஸ்டுடியோவுக்கு வர வச்சு அவங்கள வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணி அவங்கள வீடியோ எடுத்து. ஓகே, நீங்கள் போட்ட டேட்டூஸ்லேயே எனக்கு இந்த டேட்டூஸ் ரொம்ப பிடிச்ச டேட்டூ அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? எனக்கு வந்து அதான் மினியேச்சர், ரொம்ப குட்டி குட்டியாக போட்டால் ரொம்ப பிடிக்கும். இந்த பாண்டா, அதுக்கப்புறம் வந்து எலிஃபென்ட், அந்த மாதிரிலாம் பிடிக்கும். நானுமே போட்டுக்கிறது எல்லாமே சின்ன சின்னதாக இருக்கும். அதில் ஒருத்தவங்க வந்து எலிஃபென்ட் போட்டிருந்தாங்க, க்யூட்டாக இருந்துச்சு, செம்மையாக இருக்கு. எங்கே போட்டிருந்தாங்க? அவங்க வந்து இது காலில் தான் போட்டு போட்டிருந்தேன். அதே மாதிரி நம்ம போடணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு, சரி அதோட நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக பார்த்து போடலாம் அப்படின்னு. உங்களுக்கு டேட்டூ நீங்களே போடுவீங்களா இல்லை வேறு யாரு? நானே தான் இதெல்லாம் நானே போட்டுக்கிது. இது மட்டும் ஒரு தம்பி போட்டான், அவரும் டாட்டூ. சூப்பர் சூப்பர். அம்மாவை தவிர அப்பா, நானும் தம்பி, மூணு பேரும் இருக்கோம். ஏன்னா அப்பா வந்து நான் சொத்து சேர்த்து வைக்கிறனோ இல்லையோ, உங்களுக்கு நான் ஒரு கையில ஒரு தொழில் கொடுத்துறேன், நீங்க முன்னேறிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. 7 இயர்ஸ் டாட்டூ ஜேர்னில இதை நான் போட்டிருக்கவே கூடாது, எனக்கு ஒரு ஒஸ்ட் பிஹேவியர் அப்படின்னா எந்த டாட்டூ சொல்லுவீங்க? ஒஸ்ட்ன்னு சொல்ல முடியாது. எனக்கு வந்து அவங்க உடம்பு ஃபுல்லா போடுறாங்க, அது வந்து எனக்கு பிடிக்காது. ஆனால் சரி அவங்களுக்கு பிடிச்சிருக்கு போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம ஸ்டுடியோக்கு வந்து என்னன்னா ஒன் இயருக்கு ஒன்ஸ் வருவாங்க பர்த்டே. ஆனால் அவங்க பர்த்டேக்கு வந்து போடுவாங்க. ஐயோ அப்படி இருக்கு, ஒன் இயர் ஒன்ஸுக்கு உடம்பு ஃபுல்லாக போடுவாங்க டாட்டூ? ஒரு ஒரு டாட்டூ மீனிங் ஃபுல்லாக எடுத்துட்டு வருவாங்க, அவங்க பர்த்டே ரிலேட்டடா இல்லை அவங்க ஃபேமிலி அவங்க லைஃப்ல நடந்த ரிலேட்டடா அந்த மாதிரி எடுத்துட்டு வந்து போடுவாங்க. பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும், ஆனா நான் போடும் போது ஐயோ எங்கடா இருக்காங்க இவங்கெல்லாம் அப்படின்னு இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு டாட்டு போட்டிருக்கோம், அதுக்கே நிறைய பேர் எவ்வளோ சொல்றாங்க. அது மேலேயே போடுவாங்களா இல்லை கவர்? இல்லை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா. இப்போ இங்க வந்து ஹேண்ட்ல போடுறாங்க அப்படின்னா ஃபோர் ஆர்ம்ல போடுவாங்க, அதுக்கப்புறம் காலில் போடுவாங்க, கையில போடுவாங்க, எல்லாம் போடுவாங்க. மாறி 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 நிறைய போட்டிருக்காரு அவரு. இருக்கும் ஒரு 7 இயர்ஸாக நம்ம ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணதுலேருந்தே வராங்க, அந்த மாதிரி தான் இருக்காங்க. அப்போ அவங்களாம் பார்க்கும்போது ஐயோ எங்கடா இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி ஒஸ்ட்ன்னு சொல் யாரும் கிடையாது. டாட்டூ ஆர்டிஸ்டா இப்போ ஒருத்தவங்களுக்கு டாட்டூ போடும்போது என்னவா ஃபீல் பண்ணி போடுவீங்க? ப்ரைவேட் பார்ட் அது இல்லை, அதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இது ஒரு தொழில். ஸோ ஒரு ஜாபாக பார்க்கும்போது நீங்கள் என்னமா ஃபீல் பண்ணி போடுவீங்க? நம்ம வந்து நான் என்ன பண்ணேன், ஒரு ஒரு கிளைண்ட் வர்றாங்க இல்லையா, அவங்க எல்லாமே நம்ம ஒரு கடவுள் சமமாக தான் பார்க்குறோம். ஏன்னா அதுவும் வேலை இல்லையா, வேலை ஒரு கடவுள் தான். அதனால ஒரு ஒரு கிளைண்ட்டையும் நாங்கள் கடவுள் சமமாக பார்த்து தான் நான் இது பண்ணுவேனே. ஆனால் ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க, ஐயோ நம்ம இங்கே போடுறோமே அங்கே போடுறோமே அதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். ஏன்னா நம்ம தொழில், நம்ம வந்து தொழில்னா தொழிலை பார்க்கணும், அவ்வளோதான். அந்த கண்ணோட்டத்தில் தான் நான் போயிடுவேனே. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ நீ அங்கெல்லாம் புடி இங்கெல்லாம் புடி வேணாம் கேட்பாங்க. இது என்ன தொழிலுங்க, வேற எதுவும் பண்ண முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது. நம்மளுக்கு தெரியும் எங்கே எங்கே போடணும் எங்கே போடக்கூடாது அப்படின்ட்டு. நிறைய பேர் இருக்காங்க, சொந்தக்காரங்களே இருக்காங்க சொல்றதுக்கு, சொல்றவங்க சொல்லிட்டு தானே இருப்பாங்க. அதனால அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போயிருக்காங்களா? நிறைய இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? இன்ஸ்டால ரீல்ஸ் எல்லாம் போடும்போது, ஏய் டாட்டூ அக்கா, டாட்டூ கறி, டாட்டூ கறி, டாட்டூ அக்கா, டாட்டூ, டாட்டூ கடை, டாட்டூ கடை எல்லாம் கலாய்ப்பாங்க, நல்லா கலாய்ப்பாங்க. நான் சொல்லுவேன், ஏய் எல்லாம் சொல்லாதரா, என் அப்பா ரொம்ப கலாய்ப்பாங்க, உங்க அப்பா அப்படிங்கிற காதில் இவ்வளோ கம்மல் போட்டு அப்படிலாம் சொல்லிட்டு கலாய்ப்பாங்கன்னா ரொம்ப அந்த மாதிரிலாம் கலாய்ப்பாங்க. ஒரு சிலர் சப்போர்ட் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸில் ரொம்ப அந்த மாதிரி இருக்காங்க, சூப்பர் வேறு லெவல் இம்ப்ரூவ் ஆகணும், நீ என் ஃப்ரெண்டாக கஷ்டத்துக்கு பெருமைப்பட்டிருக்கேன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஓகே நம்ம ஏதோ பண்ணுறோம், அச்சீவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஏன்னா இப்போ நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க, ஓகே சூப்பராக பண்ணுற, இன்னும் பண்ணு, இன்னும் இம்ப்ரூவ் பண்ணு, இன்னும் ஸ்கில்ஸ் நிறையா வளர்த்துக்கோ, இது மட்டும் பண்ணாமல் வேற ஏதாவது இன்னும் என்னென்னலாம் கற்றுக்க முடியுமோ. ஏன்னா வயசு இன்னும் இருக்கு, அதனால நிறைய பேர் இருக்கு. மேரேஜ் ஆனவங்க எங்க
சொந்தக்காரவங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு இந்த மாதிரி கொடுப்பனை கிடைக்கல, உங்க அப்பா நல்லா உனக்கு சப்போர்ட் பண்றாரு, நீ எவ்வளவு உன்னால உனக்கு அச்சீவ் பண்ண முடியும், எவ்வளவு உன்னால இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றத நீ பண்ணிட்டே இரு, உங்களை ப்ரூவ் பண்ணிட்டே இரு அப்படி சொல்றாங்க. அது போதுமே நம்ம வாழ்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு போயிட்டே. சோ நம்ம லைஃப்க்கு பாசிட்டிவா பேசுறவங்களே எடுத்துக்கணும், நெகட்டிவா பேசுறவங்களே ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருக்கணும் அப்படிதானே. நெகட்டிவா பேசுறவங்க முன்னாடி இன்னும் அச்சீவ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு வெறியோட தான் நான் போயிட்டு இருக்கேன். ஏன்னா நான் வந்து சின்ன வயசுல எல்லாம் படிக்க மாட்டேன், ரொம்ப படிக்கவே மாட்டேன், படிப்பு எடுத்தாலே பிடிக்கவே பிடிக்காது. அதனால நான் என்ன பண்ணுவேன், எல்லாம் சொல்லிட்டாங்க நீ அவள் தான், நீ உருப்பிட மாட்டேன், கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க உனக்கு, அவள் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும்போது, ஐயோ அந்த பொண்ணா நம்ம அவ்வளோலாம் பேசணுமே, சூப்பராக வந்துச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் கேட்கும் போது ரொம்ப பெருமையாக பட்டர்ஃப்ளை மாதிரி நல்லா ஜாலியாக இருக்கு. உங்கள் இலக்கு என்ன பூஜா? அட்வொகேட் பண்ணணும்னு ஆசை சின்ன வயசுலேருந்து. சரி அப்பா தான் இது, சரி கத்துக்கோமா, இது ஒரு பார்ட்டன் ஜாப் மாதிரி பண்ணிக்கோ, நீ அதுக்கப்புறம் உனக்கு ஸ்டடி பண்ணணும்னா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அட்வொகேட் பண்ணணும்னு ஆசை, இல்லை கவர்மெண்ட் ஃபீல்டு ஏதாவது ஒன்று. ஓகே, இப்போ நீங்கள் அட்வொகேட் ஆகணுன்றீங்க, ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறீங்க, ஒரு டாட்டூ ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க, ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க. ஸோ இதில் எது தான் ஏதாச்சும் ஒரு ஃபீல்டு எனக்கு பெஸ்ட் அப்படின்னா என்ன? டாட்டூ தான். டாட்டூ தான், டாட்டூ அதுதான் மெயின். ஆமாம், ஏ நான் ஃபஸ்ட்டு கால் எடுத்து வச்சது டாட்டூ தான். அதுக்கப்புறம் தான் நிறைய அப்படியே மேக்கப்லாம் வந்து நான் அப்பத்துலேருந்து எனக்கே நானே க்ரூம் பண்ணிக்கிறது அந்த மாதிரிலாம் பிடிக்கும். ஆனால் டாட்டூ தான் எனக்கு ஃபஸ்ட்டு கை கொடுத்து டாட்டூ தான். ஆனால் சீனியர் ஆர்டிஸ்ட் சீரியல் ஆர்டிஸ்ட்கெல்லாம் டாட்டூஸ் போட்டிருக்கீங்களா? ஆ இருக்காங்க. இது விஷால் சார் மூவிக்கு ஒருத்தவங்க இது டெம்பரரி டாட்டூ. அதான் எப்படின்னா டான்ஸ் பண்ணுறவங்களுக்கு சைட் டான்ஸர்ஸ்லாம் டெம்பரரி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அங்கே ஒரு வாட்டி போய் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து சீரியலில் அந்த சைட் ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க அவங்களுக்குலாம் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஈரமான ரோஜாவேன்ற ஒரு சீரியல் இருக்கு இல்லையா விஜய் டிவியில், அதில் வந்து அந்த செகண்ட் ஆஃப் ஹீரோ இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து செஸ்டில் வந்து காவியான்ற டெம்பரவரி போட்டிருப்பாங்க. நிறைய டெம்பரவரி இருக்குது, பர்மனண்ட்டும் போட்டிருக்காங்க அந்த இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் இருக்கவங்க. அதுக்கப்புறம் யூடியூபர்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க, ஆங்கர்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க நிறைய பேர். ஓகே, நான் வந்து உங்களோட இன்டர்வியூஸ் எல்லாம் நிறையா பார்த்துருக்கேன். அதிலலாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா யாரா இந்த பொண்ணு, அழகாக இருக்காங்க அழகாக இருக்காங்க நிறைய கமெண்ட்ஸ் வருது. அதெல்லாம் பார்த்து எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அது வந்து அழகுன்றது வந்து ஏதாவது இருக்கும் தான், ஆனா வந்து எப்போ இருக்கும் எப்போ இருந்தாலும் ஒரு ஷையா ஃபீலா இருக்காதா? இருக்கும் தான், ஓகே நம்மள சொல்றாங்க அப்படி இருக்கும், ஆனா வந்து அதை அவ்வளவா நான் கேர் பண்ணிக்க மாட்டேன் நானு. ஏன்னா அழகுன்றது வந்து ஒரு நாள் இருக்கும் ஒரு நாள் போயிடும், அழகு வச்சே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நம்ம ஒர்க்கை சொல்றாங்க அது இன்னும் அப்படி சொல்ற மூமெண்ட் என்ஜாய் பண்ணுவீங்களா இல்லையா? என்ஜாய் அதெல்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன், ஏன்னா நான் எனக்கு அது பிடிக்காது. அழகு ஒருத்தவங்க அழகா இருக்காங்க கேவலமா இருக்காங்க அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. காம்ப்ளிமெண்ட் நல்ல காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்தா எடுத்துக்கலாம்ல. அழகா இருக்கிறது அது வந்து நான் எனக்கே சொல்லிப்பேன் நான் அழகா இருக்கேன் அப்படின்ட்டு. எல்லாரும் அவங்க செல்ஃபும் அழகா எடுத்துக்கிறேன், இவ்வளோ குண்டா இருக்க கருப்பா இருக்க அதெல்லாம் என்னையே சொல்லுவாங்க கருப்பா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. கமெண்ட்லயும் பாக்கலாம், நீ வந்து நல்லா சூப்பரா நாட்டுக்க என்ன சொல்லணும்? ரொம்ப தேங்க்யூ, இதே மாதிரி சப்போர்ட் பண்ணா நான் இன்னும் அச்சீவ் பண்ணுவேன் என்னோட கெரியர்ல. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் லவ். ஓகே, இந்த மாதிரி பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க அப்பா பார்ப்பாங்களா? ஆ பார்ப்பாங்க. என்ன சொல்லுவாரு? பார்க்கும்போது ஓகே நம்ம பொண்ணை நம்ம இது பண்றாங்க ஓகே அந்த மாதிரி பண்றவங்களுக்கு எதுவுமே சொல்ல மாட்டாரு, லைக் போட்டுருவாங்க. லைக் போட்டுருவாங்க, லைக் போட்டுருவாரு அப்பா. அதே மாதிரி நெகட்டிவ்க்கும் டிஸ்லைக் போட்டுருவாரு. டிஸ்லைக் இல்ல, கமெண்டே அழிச்சிருவாங்க கமெண்டே. அதனால அப்பா தான் எல்லாத்துக்கும் சப்போர்ட், அப்பாவும் சரி அம்மாவும் சரி ரெண்டு பேரும் சம சப்போர்ட். ரெண்டு பேரும் எனக்கு கடவுள் தான் வேண்டிக்கணும், ரெண்டு பேரும் எனக்கு இந்த மாதிரி ஒரு பேரண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. அம்மா எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? அம்மாவும் செம்ம சப்போர்ட். இப்ப ஏதாவது யாரா அந்த மாதிரி தப்பான மோட்டால இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு அவங்க இல்லாமலே ஆக்கிடுவாங்க, அந்த மாதிரி கொஞ்சம் ரகர்ட் கேர்ள் எங்க அம்மா. அம்மா அந்த மாதிரி, அப்பா அப்படியே சைலண்டா தான் இருக்கும், ஆனா எந்த இடத்துல பேசணுமோ கரெக்டா பேசிடுவாரு. அம்மாவும் சப்போர்ட், அப்பாவும் சப்போர்ட். அம்மா செல்லமா அப்பா செல்லமா? அப்பா அப்பாதான், எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு அப்பாதான் இது பண்ணுவாரு. அம்மா வந்து வேலைக்கு போயிடுவாங்க, எனக்கு கண்டுக்கவே மாட்டாங்க, அதனால அப்பாதான்.
தம்பி தம்பி எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவான்? தம்பியும் செம்ம சப்போர்ட்டு. என் தம்பி வந்து ஏதாவது முடியல, நம்மளுக்கு வந்து ஏதாவது பீரியட்ஸ் டைம் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா நம்ம தம்பி அதை செம்ம சப்போர்ட் பண்ணுவான். என் தம்பி கூடியே இருப்பான், அவனுக்கும் டிராயிங் நல்லா இருக்கும், அவனும் செம்மையாக வரையும். ஒரு ஆர்டிஸ்ட் ஃபேமிலி. ஆமாம், ஏன்னா அந்த வழி இருந்தது எங்கள் அப்பா தான், ஜீன் அவர் ஜீன் தான் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி. அம்மா கிட்ட அம்மா நல்லா ட்ரா பண்ணுவாங்களா? அம்மாலாம் வரைய மாட்டாங்க, அம்மாவுக்கு நல்லா திட்டத்தான் தெரியும். அம்மா அப்படிதான், அம்மா இந்த வீடியோ பார்ப்பாங்க கண்டிப்பா, அவங்களே சொல்வாங்க, அவங்களே ஒத்துப்பாங்க. நான் நீ கரெக்டா தான் போய் சொல்லி இருக்கேன் ஒத்துப்பாங்களா? ஒத்துப்பாங்க. ஆனா வந்து சொல்லுவாங்க, என் மட்டும் இப்படி சொல்லிட்ட பத்தியா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு. அதான் பாத்துக்கலாம், இருக்கிறதா சொல்ல முடியும், இல்லாத சொல்ல முடியாது. அதனால ப்ரொபோசல் எல்லாம் வந்திருக்கா? அதுதான் ஒன்னா இருந்தாலே அப்படிதானே, ஏகப்பட்டது வந்திருக்கு. அதுல நீங்க இம்ப்ரெஸ் ஆன ப்ரொபோஸ்னா என்ன? அந்த மாதிரி இன்னும் வரல, இன்னும் வரல, இன்னும் அதுக்கான ஆட்கள் ஆள் பார்க்கல. இல்ல அந்த மாதிரி இருந்தா பாப்போம், வெயிட் பண்ணும். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு? சிம்பு. சிம்பு அவருக்கு டாட்டூ போடணும்னா எங்க போடணும்? டாட்டூ அதான் இது ஃபோர்ஆர்ம் ஃபுல்லா வந்து அப்படின்னு ஆசை. ஏன்னா உடம்பு குறைச்சிருக்காரு நம்ம தலைவர், அப்படியே பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருப்பாரு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிம்பு தான் தலைவர். அவரு இதயத்துல இருக்காரு. இப்போ சிம்பு கூட ஒரு ஆக்ட் பண்ணணும்னா என்னவா பண்ணணும்னு நினைப்பீங்க? தங்கச்சியா அப்படி போதும் எனக்கு, தங்கச்சி போதும் போதும், ஏன்னா வேற யாரா இருந்தா வந்துருவாங்களே, அதனால தங்கச்சியா போதும். டாட்டூஸ் போட்டா வந்து எய்ட்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ நிஜமானுமே டாட்டூஸ் போட்டா அந்த மாதிரி பிரச்சனைகள் வருமா, இல்ல எந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் வரும்? இருக்கு, கண்டிப்பா இருக்கு. நீங்க நியூஸ் எடுத்து பாத்தீங்கனாலே தெரியும் நிறைய இருக்கு. ஏன்னா வந்து ஒருத்தவங்களுக்கு நர்வ்ஸ்ல போட்டு அவங்க இறந்தே போயிட்டாங்க, அடுத்தவங்களுக்கு யூஸ் பண்ண நீடில்ஸை யூஸ் பண்ணி எய்ட்ஸ் வந்துருக்கு. அதெல்லாம் உண்மைதான். இப்போ நம்ம ஒரு ஸ்டுடியோக்கு போறோம் அப்படின்னா நம்ம வந்து கூகுள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிடுச்சு நம்ம சொசைட்டி. கூகுள் எடுத்து பாருங்க, ஓகே இந்த ஸ்டுடியோவில் நல்லா ரேட்டிங் இருக்கு, இத்தனை ஸ்டார்ஸ் இருக்கு, அவங்களோட ஒர்க்கு பாருங்க, கம்பேர் பண்ணுங்க, இவங்க ஒர்க்கு நல்லா இருக்கு, இவங்க ஒர்க்கு சூப்பராக இருக்கு அப்படின்ட்டு ஒரு எடுத்துக்கோங்க, கன்சல்டேஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் ஒரு டாட்டூவை. ஏன்னா இப்போ பாருங்க, ஒரு ரெண்டு உயிர் போற நிலைமையில அந்த மாதிரி ஆயிருக்கு. அதே மாதிரி ஒரு ஃபீமேல் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஃபீமேல் டாட்டூ ஆர்டிஸ்ட் கிட்ட போங்க. ஜென்ஸ் இருக்காங்க, நல்லவங்க இருக்காங்க, இதுவும் நியூஸ்ல வந்திருக்கு. ஒருத்தவங்களை ஸ்டுடியோவுக்கு வர வச்சு அவங்கள வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணி அவங்கள வீடியோ எடுத்து, நீ நான் எப்பெல்லாம் கூப்பிடுறனோ அப்பெல்லாம் வரணும் அப்படின்ட்டு அந்த ஸ்டுடியோவில் சொல்லியிருக்காங்க, டாட்டூ ஸ்டுடியோவில். இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போது நம்மளோட செல்ஃபை நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். இப்போது என்ன மாதிரி நிறைய ஃபீமேல் டாட்டூ ஆர்டிஸ்ட்டும் வந்துக்கிட்டே இருக்காங்க, அதே மாதிரி ஃபீமேல் கிட்டே போகணும். மென்ஸ் கிட்ட போகலாம். ஆ போகலாம், ஏன்னா இப்போ ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க, நீ வந்து ஒரு ஜென்ஸ் கிட்ட போடக்கூடாது, ஃபீமேல் கிட்ட தான் போகணும் அப்படின்னா ஒரு ஃபீமேல் இருக்கனா எங்ககிட்ட வாங்க. இப்போ நிறைய ஃபீமேல் வந்துட்டு இருக்காங்க, ஃபீமேல் டாட்டூஸ் இப்போ வந்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட போங்க. ஏன் அந்த இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேணாம் இல்லையா? அதனால ஒரு டிசிஷன் எடுக்கும் போதும் நம்ம கரெக்டான பாயிண்ட் எடுக்கணுமா அப்படின்னு பார்த்துட்டு போறது நல்லது அப்படின்னு எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன். நீ எந்த மாதிரியான சேஃப்டி எல்லாம் யூஸ் பண்ணி டாட்டூஸ் போடுவீங்க? நம்ம வந்து நம்ம ஸ்டுடியோல வந்து எல்லாமே ஸ்டெரிலைஸ் பண்ணிடுவோம், ஒன்ஸ் போட்டது தான் எல்லாமே. இப்போ உங்களுக்கு ஒரே நீடில் ஒரே டிப்பு, உங்களுக்கு போட்டது எனக்கு போட மாட்டோம், எல்லாமே செப்பரேட். ஒருத்தவங்களுக்கு யூஸ் பண்ண இது லேசர் கூட, நம்ம இப்போ ஹேர் ரிமூவ் பண்ணுற லேசர் கூட உங்களுக்கு பண்ணது நான் எனக்கு பண்ண மாட்டேன், வேற தான் எல்லாமே புதுசு. ஏன்னா இப்போ நம்மளுக்கு போடுறோம் அப்படின்னா நம்மளை விட்டுருவோமா? ஐயோ அவங்களுக்கு போட்டதை எடுத்து நம்ம போட முடியுமா? அந்த மாதிரி பண்ணக்கூடாது, அந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. அந்த நாலேஜ் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே தண்ணியை வச்சு கழுவிட்டு அந்த நீடில் எடுத்து அது உள்ளே இருக்கும். நம்ம நீடல்லே பார்க்க தான் இப்படி, நம்ம வெளியே பார்க்கும்போது ஒரு நீடல் மாதிரி இருக்கும், ஆனால் அது ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா 5-6 அந்த மாதிரி இருக்கும். இப்போது அது நம்ம ஸ்கின் உள்ள போயிட்டு வெளியே வருது. நீங்கள் கிளீன் பண்ணாலுமே அவுட்டர் லேயரில் தான் நம்மளுக்கு கிளீன் ஆகும், உள்ளெல்லாம் அந்த குட்டி குட்டியாக இருக்க இதெல்லாம் கிளீன் ஆகாது. அது ஒரு டாட்டூ போடுறோம் அப்படின்னா ஒன்ஸ் ட்வைஸ் நம்ம யோசிச்சுட்டு போடுறது தான் நல்லது. அதே மாதிரி டாட்டூவும் சரி, இப்போ எடுத்தோடனே போட்டுறக்கூடாது. லைக் இப்போ ஒருத்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, பேண்டு போட்டிருக்காங்க. அந்த பேண்டு எப்படின்னா அந்த கரெக்டான ஷேப்பில் இல்லாமல் அப்படியே கோணலாம் அந்த மாதிரி இருக்கு. நாங்கள் என்ன எங்ககிட்ட வந்தாங்க, அப்போதான் நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி தப்பு பண்ணிடுறாங்க நிறைய பேர். இப்போ அவரு அந்த கையில் இப்படி எடகுடமா போட்டு
அவரோட கையும் வேஸ்ட் ஆயிடுச்சு. அதுதான், அதுக்கு ஒன்ஸ் ரெண்டு வாட்டி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு டாட்டூ போடுறதையும் எடுத்துக்கலாம், அவங்க எப்படி சேஃப்டியா எப்படி இருக்காங்க அதுவும் பார்த்துக்கணும். நம்ம செல்ஃபும் முக்கியம், ஒரு டாட்டூ போடுறது அது எப்படி இருக்கு அதுவும் முக்கியம். நம்ம அதெல்லாம் ரொம்ப கவனிச்சு செய்யணும், ஏன்னா ஒன்ஸ் போடுறது இல்லையா லைஃபே ஸ்பாயில் ஆகிடும் ஒரு ஒரு சிலருக்குலாம். நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் போகிறவங்க அந்த மாதிரி கையில் அந்த இது வேளங்கண்ணி அதுக்கப்புறம் அந்த மாதிரி இடத்துலலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அழைச்சிட்டு போனவங்க இருக்காங்க. அந்த மாதிரி போடுறவங்கலாம் யோசிங்க, ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். ஓகே பூஜா, ரொம்ப அழகாக வந்து உங்களை டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ.